அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்தியாவில் காலனி ஆதிக்க நீக்கம். இந்தியாவில் வந்து இந்த காலனிகளுடைய ஆதிக்கத்தை நீக்கிறதுக்கு என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் நடந்துச்சு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். முதல்ல எதை பற்றி பார்க்குறோன்னா, மாகாணங்களில் இரட்டையாட்சி. 1919 வந்து உலகப்போரில் இந்தியா பங்கு பெற்றதுக்காக, இங்கிலாந்துக்கு ஆதரவாக பங்கு பெற்றதுக்காக ஒரு கிஃப்ட் தரது மாதிரி இந்த இரட்டையாட்சி முறையை வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க. அது என்னன்னு பார்ப்போம். இந்தியாவில் காலனி நீக்க செயல்பாடானது 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் 1905 சுதேசி இயக்கத்தோடு துவங்கியது. இந்த 1905 வந்து இந்திய சுதந்திர வரலாற்றில் ஒரு முக்கியமான வருஷம். பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்தியாவை ரெண்டாக பிரிக்கிறாங்க. அதாவது ஹிந்துஸ் அதிகமாக வாழ்கிற பகுதியை இந்தியா அப்படின்னும், முஸ்லீம்ஸ் அதிகமாக வாழ்கிற வங்காள பகுதியை வந்து இன்னொரு தனி நாடாகவும் பிரிக்கிறாங்க. பிரித்து அப்போது இதனால் வந்து இந்து முஸ்லீம்களுக்கிடையே இருக்கிற ஒற்றுமை வந்து குறையும், அதனால் அவங்களுக்கு அது சாதகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த இவங்க வந்து வங்காளத்தை பிரித்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, இந்தியர்களிடையே வந்து புரட்சி அதிகமாகுது, போராட்ட குணம் வந்து அதிகமாகுது. அப்போ தான் இந்த சுதேசி இயக்கங்கள் வந்து ஆரம்பமாகுது. அதாவது இந்தியா வந்து இந்தியர்களால் தான் ஆளப்படணும், இந்திய பொருட்கள் வந்து இந்தியர்களுக்கு சொந்தமானது, அந்த மாதிரி ஒரு உணர்வுகள், தேசிய உணர்வுகள் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்குது. முதல் உலகப் போரானது விரைவான அரசியல் பொருளாதார மாற்றங்களை ஏற்படுத்தியது. அதுக்கு அப்புறமா தான் இந்த முதலாம் உலகப் போர் நடக்குது, 1917-18. அப்போது இந்தியா வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு உதவி பண்ணுது, போரில் இந்திய வீரர்கள் கலந்துக்கிறாங்க. 1919 இந்திய அரசு சட்டம் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகம் செய்தது. அப்போ இந்த 1919 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவுடைய போராட்டத்துக்கு பணிந்து அவங்க வந்து ஒரு இரட்டை ஆட்சி அப்படிங்கிற முறையை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அதாவது இந்தியர்களுக்கும் சட்டசபையில் இடம் உண்டு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் என்ன அப்படின்னா, முக்கியமான பொறுப்புகள், அதாவது சட்டம், ஒழுங்கு, நிதி, வெளியுறவுத்துறை, இந்த மாதிரி பொறுப்புகள் எல்லாமே வந்து பிரிட்டிஷ் கவர்னர்கிட்ட தான் இருக்கும். இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய பிரதிநிதிகள் கிட்ட, அவங்களில் அமைச்சர்களாக இருக்கிறவங்க கிட்ட வந்து மற்ற துறைகள், இந்த பஞ்சாயத்து, கல்வி, அந்த மாதிரியான சில துறைகளை வந்து வழங்குறதுக்காக அவங்க முடிவு பண்ணாங்க. இது தான் வந்து இரட்டை ஆட்சி முறை. ஆனால் இதுலேயும் வந்து அவங்களோட நன்மையை தான் அவங்க பார்த்தாங்க. என்னன்னாலும் இப்போ கல்வினா அதை செயல்படுத்துறதுக்கு வந்து பணம் தேவை, அதுக்கு நம்ம அவங்கக்கிட்ட தான் போய் கேட்டாகணும், நாமளாம் சுயமாக எதுவும் செய்ய முடியாது. இப்போ அந்த மாதிரி தான் இந்த இரட்டை ஆட்சி முறை இருந்தது. அதனால இந்த சூட்சுமத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டதுனால இந்திய தேசிய காங்கிரஸ் இதை வந்து எதிர்க்கிறாங்க. இந்த இரட்டை ஆட்சியை வந்து அவங்க விரும்பலை. அச்சட்டம் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட மாகாண சட்டசபைகளுக்கு மாற்று அதிகாரங்களின் பட்டியலின் கீழ் வரும் சில துறைகளை இந்திய அமைச்சர்களை நிர்வகிக்கவும் வழிவகை செய்தது. இந்திய தேசிய காங்கிரஸ் இரட்டை ஆட்சி தொடர்பான ஏற்பாடுகளை மறுத்ததோடு சட்டசபைகளை புறக்கணிக்க முடிவு செய்தது. இது வந்து சரியான ஒரு முடிவு இல்லை அப்படின்னு இந்திய தேசிய காங்கிரஸ் நினச்சதுனால அவங்க வந்து எலெக்ஷன்லேயும் போட்டியிடல, சட்டசபையை வந்து அவங்க புறக்கணிச்சிட்டாங்க. இந்த 1919 இந்த சட்டத்தின்படி 1920 இந்தியாவில் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடக்குது. ஆனால் அந்த எலெக்ஷனில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து போட்டியிடல. அடுத்ததா, இந்தியாவை தொழில்மயமாக்குவதில் நடவடிக்கை குறைபாடுகள். இந்தியாவை தொழில்மயமாக்குறதுல அவங்களுடைய பிரிட்டிஷுடைய நடவடிக்கைகளில் என்னென்ன குறைபாடுகள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, சர்க்கரை, சிமெண்ட், சில வேதிய பொருட்களுக்கு எதிர்மறையான பாகுபாட்டு மனப்பான்மையோடு வழங்கப்பட்ட பாதுகாப்பை தவிர காலனிய பொருளாதார கொள்கையில் மாற்றம் எதுவுமில்லை. இப்போ இவங்களோட காலனிய பொருளாதார கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவை வந்து ஒரு மூலப்பொருட்களுக்கான சந்தையாக தான் அவங்க உபயோகிச்சுட்டு இருந்தாங்க. இங்கேருந்து மூலப்பொருட்கள் அவங்க நாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அங்கே வந்து அதை ஒரு ப்ராடக்டாக உருவாக்கி திரும்ப இந்தியாவுக்கு இறக்குமதி பண்ணுவாங்க. இங்கே உள்ள மூலப்பொருட்கள் அவ்வளோத்தையும் அள்ளிட்டு போனால் அதுதான் அவங்களோட நோக்கம். அந்த கொள்கையில் பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஒரு சில பொருட்கள், சர்க்கரை, சிமெண்ட், அந்த மாதிரி ஒரு சில வேதியியல் பொருட்களுக்கு மட்டும் கொஞ்சம் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதுவும் வந்து அவங்களுக்கு பயன்படும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு சில தொழிற்சாலைகள் வந்து இந்தியாவில் தொடங்குறதுக்கு இந்த பிரிட்டிஷ் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனால் உள்நாட்டு தொழில்களை பொறுத்த மட்டில் தொழில்நுட்பம் சார்ந்த அறிவுரைகளும் கல்வியும் வழங்குதல், புதிய துறைகள் தொடர்பான முன்னோடி தொழில்கூடங்களை அரசு தொடங்குதல், இந்த மாதிரி உள்நாட்டு தொழில்களை பொறுத்த மட்டில் அவங்க என்ன ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சில தொழில்நுட்பம் சார்ந்த அறிவுரைகள், கல்வி கொடுத்துருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் முன்னோடி தொழிற்சாலைகள் ஆரம்பிச்சிருக்காங்க, இது மாதிரி நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாடல் இன்ஸ்டிடியூஷன் வந்து அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது மட்டும்தான் உள்நாட்டு தொழில்களை பொறுத்த மட்டும் அவங்க இந்தியாவுக்கு செஞ்ச உதவி போன்ற வடிவங்களில் மட்டுமே அரசு உதவிகள் செய்தது. ஆனால் ஆங்கிலேய நிறுவனங்கள்
அரசின் தலையீட்டை எதிர்த்ததால் வெகு விரைவில் இக்கொள்கையும் கைவிடப்பட்டது. அப்போ இந்த மாதிரி ஒரு சில கல்வி தொழில்நுட்ப உதவி இதுதான் செஞ்சுட்டு இருந்தாங்களே தவிர வேற பொருளாதார ரீதியா அந்த மாதிரிலாம் எந்த உதவியும் செய்யலை. அப்படி இருந்த போதும் அந்த ஆங்கிலேய நிறுவனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி உதவிகள் எதுவும் அவங்களுக்கு செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னனால ஆங்கிலேய அரசாங்கம் அந்த உதவிகளையும் இந்திய தொழில் நிறுவனங்களுக்கு வந்து வழங்க மறுத்துருச்சு. அடுத்ததா பொருளாதார பெருமந்தத்தின் போது இந்தியா. இப்போ இந்த 1929 நடந்த பொருளாதார பெருமந்தத்தின் போது இந்தியாவில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, 1929 பொருளாதார பெருமந்தம் ஆங்கிலேய வணிக வர்த்தக நடவடிக்கைகளுக்கு பெரும் சேதத்தை உண்டாக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இங்கிலாந்து பெருமந்தத்தின் தீய விளைவுகளை தனது காலனிய நாடுகளின் தோள்களுக்கு மாற்றியது. இப்போ இது வந்து இந்தியாவையும் பெருமளவில் பாதிக்குது. எப்படி அப்படின்னா, இங்கிலாந்து என்ன பண்ணுதுன்னா அதுக்கு ஏற்பட்ட சுமையை வந்து அதோடைய காலனி நாடுகள் மேலே ஏற்றுது. இங்கிலாந்திற்கும் ஆங்கில பேரரசின் உறுப்பு நாடுகளுக்கும் 1932 நடைபெற்ற ஒட்டாவா பொருளாதார உச்சி மாநாட்டில் இருதரப்பு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. இம்மாநாட்டில் பங்கேற்ற நாடுகள் ஏனைய நாட்டு பொருட்களை காட்டிலும் இங்கிலாந்து பொருட்களுக்கு முன்னுரிமை வழங்க ஒத்துக்கொண்டன. அப்போ ஒரு ஒப்பந்தம் வந்து இங்கிலாந்து மற்ற நாடுகளோடு ஏற்படுத்துது. என்ன அப்படின்னா ஒட்டாவா உடன்படிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்ன அப்படின்னா, மற்ற நாடுகளுடைய பொருட்களை காட்டிலும் இங்கிலாந்து பொருட்களை தான் வந்து இந்த நாடுகள் வந்து முன்னுரிமை கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தத்தில் இங்கிலாந்து கையெழுத்து வாங்கிடுது. அப்போ இந்த நாடுகளுக்கு வந்து வேறு வழி இல்லை, வேறு எங்கேருந்து விலை குறைவாக இருக்குது அப்படின்னு வேறு எங்கேயும் வாங்க முடியாது, இங்கிலாந்துக்கிட்டே இருந்து தான் வாங்கணும். அந்த மாதிரி இங்கிலாந்து வந்து அதோட பொருளாதார சுமையை அதோடைய காலனி நாடுகள் மேலே இறக்குது. வரவு செலவு கணக்குகளை சமன்படுத்தும் கொள்கையை பின்பற்ற இந்தியா கட்டாயப்படுத்தப்பட்டது. பெருமந்த காலத்தில் அந்நிய நாட்டு செலாவணிகளை பெரும் பொருட்டு ஆங்கிலேய இந்திய அரசு சுங்க வரிகளை அதிகரித்தது. அப்போது பெருமந்தத்தின் போது ஒரே பணப்பற்றாக்குறை, அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சுங்க வரிகளை வந்து அதிகப்படுத்துகிறாங்க. நெருக்கடியான நேரங்களில் இங்கிலாந்திற்கு தேவைப்பட்ட தங்கம் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியானது. இங்கேருந்து தங்கத்தை எடுத்து அங்கே ஏற்றுமதி பண்ணுறாங்க. இந்திய காகித பணத்தின் மதிப்பை கூட்டியதன் மூலம் ஆங்கிலேயர்கள் இறக்குமதியை மலிவாக்கினர். இப்போ இந்தியாவுடைய பணத்தினுடைய மதிப்பை வந்து கூட்டுறாங்க. அதாவது பண மதிப்பு அதிகமாகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா விலைவாசி வந்து குறையுது அப்படின்னு அர்த்தம். விலைவாசி குறையிறப்ப பணத்தினுடைய மதிப்பு அதிகமாகுது. விலைவாசி அதிகமாகுது அப்படின்னா பணத்தினுடைய மதிப்பு குறையுது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்தியாவுடைய பணத்தின் மதிப்பை இவங்க அதிகமாக்குறாங்க. அப்போ விலைவாசி வந்து குறையும். குறையுங்க இப்போ வந்து மலிவான விலைக்கு அவங்க நாட்டுக்கு இங்கேருந்து திங்ஸை வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. அந்த மாதிரி இந்திய அரசு பின்பற்றிய அந்நிய செலாவணி மாற்றுக் கொள்கை காலனி அரசுக்கும் மக்களுக்கும் இடையே பதற்றமான நிலையை ஏற்படுத்தியதோடு ஆங்கில அரசுக்கு எதிரான அரசியல் போராட்டங்களை தீவிரப்படுத்தியது. இந்த மாதிரி இவங்க செஞ்சதுனால மக்களுக்கு வந்து ஒரு போராட்ட உணர்வு வந்துருச்சுது. நம்ம நாட்டிலேருந்து எல்லாத்தையும் கொள்ளடிச்சு அங்கே கொண்டு போகிறாங்க, அவங்க வந்து வளர்கிறாங்க, நம்மளை வந்து அடிமையாக வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து தேசிய உணர்வு மக்கள்கிட்ட வளர வளர என்ன ஆகுது அப்படின்னா மக்களுக்கிடையே வந்து கொந்தளிப்பு ஏற்படுது. ஆங்கில அரசுக்கு எதிராக வந்து அவங்க நிறைய போராட்டங்களை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்திய வேளாண்மையின் மீது பெருமந்தம் ஏற்படுத்திய தாக்கம். இந்திய வேளாண்மையின் மீது என்னென்ன தாக்கம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, பொருளாதார பெருமந்தம் இந்திய வேளாண்மைக்கும் உள்நாட்டு உற்பத்தி தொழில்களுக்கும் மரண அடியை கொடுத்தது. எடுத்துக்காட்டாக வேளாண் உற்பத்தி பொருட்களின் விலை பாதியாக குறைந்தது. அப்போ இந்த பொருளாதார பெருமந்தத்தினால வேளாண் பொருட்களும் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. வேளாண் உற்பத்தி பொருட்களுடைய விலை வந்து என்ன ஆகுதுன்னா பாதியாக குறையுது. ஆனால் விவசாயி நிலத்திற்கு கொடுக்க வேண்டிய குத்தகை தொகையில் மாற்றம் எதுவும் இல்லை. அப்போ விலை வந்து குறையுது, அந்த அவங்க உற்பத்தி செய்கிற பொருட்களோட விலைகள் குறையுது, ஆனால் அவங்க நிலத்துக்கு கொடுக்க வேண்டிய குத்தகை வந்து அதே அளவு அவங்க கொடுத்து தான் ஆகணும். அப்படிங்கிறப்ப அவங்க ரொம்ப நஷ்டமாயிடுறாங்க. விவசாய விளைபொருட்களின் விலையை பொறுத்த மட்டில் அரசுக்கு விவசாயிகள் செலுத்த வேண்டிய பணம் 2 மடங்கு ஆயிற்று. அரசுக்கு கட்ட வேண்டிய பணம் 2 மடங்கு ஆயிற்று. விலைவாசியில் ஏற்பட்ட மிகப்பெரும் வீழ்ச்சி இந்திய தேசியவாதிகளை உள்நாட்டு பொருளாதாரத்தை பாதுகாக்கும் கோரிக்கையை வைக்க தூண்டியது. 1930களில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு போராடும் குணமிக்க மாபெரும் மக்கள் இயக்கமாக எழுச்சி பெற்றது. இந்த மாதிரி இந்திய பொருளாதாரம் வந்து ரொம்ப வீழ்ந்ததுனால இந்திய பொருளாதாரத்தை பாதுகாக்கும் கோரிக்கையை வந்து இவங்க இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து அவங்க கிட்ட வைக்கிறாங்க. அது வரைக்கும் எங்களுக்கு சுயாட்சி வேணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் தான் அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எங்கள் பொருளாதாரத்தை நாங்கள் பாதுகாக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து முன்வைக்கிறாங்க. அதுக்காக நிறைய போராட்டங்களை வந்து இவங்க முன்னெடுத்து செய்கிறாங்க. 1935 இந்திய அரசு சட்டம், இதோட விளைவாக இந்த 1935 என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க ஆங்கில அரசு, இந்திய அரசு சட்டம் 1935.
இந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆங்கிலேயர்களுக்கு இந்திய தேசியவாதிகளை சமாதானம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அதன் வெளிப்பாடே 1935 இந்திய அரசு சட்டம். இச்சட்டம் உள்ளாட்சி அரசு நிறுவனங்களுக்கு அதிக அதிகாரம் வழங்கியதோடு நேரடி தேர்தலையும் அறிமுகம் செய்தது. இச்சட்டத்தின் அடிப்படையில் 1937 நடத்தப்பட்ட தேர்தல்களில் பெரும்பாலான மாகாணங்களில் அகில இந்திய தேசிய காங்கிரஸ் அதிர்வை ஏற்படுத்தும் வெற்றியை பெற்றது. இப்போ இந்த தேசியவாதிகளை சமாதானப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. அதில் வந்து இவங்களுக்கு அதிக அதிகாரம் கொடுக்குறாங்க, உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வந்து அதிக அதிகாரம் கொடுக்குறாங்க, நேரடி தேர்தலையும் அறிமுகப்படுத்துகிறாங்க. இப்போ இந்த சட்டத்தினுடைய அடிப்படையில் முதல் தேர்தல் எப்போ நடக்குது அப்படின்னா 1937 நடக்குது. அதில் வந்து காங்கிரஸ் ஜெயிக்குது. இருந்த போதிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் அமைச்சரவைகளை கலந்தாலோசிக்காமல் ஆங்கில அரசு இந்தியாவை 2nd உலகப் போரில் ஈடுபடுத்தியதால் காங்கிரஸ் அமைச்சரவை ராஜினாமா செய்யும் கட்டாயத்திற்கு உள்ளாக்கப்பட்டது. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இவங்க தான் இப்போ இருக்கிறாங்க. ஆனால் இவங்களை வந்து கலந்தாலோசிக்காமலேயே பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, 1939 2nd உலகப் போருக்கு இந்திய வீரர்களை வந்து அனுப்புகிறாங்க. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காங்கிரஸ் வந்து அமைச்சரவையை ராஜினாமா பண்ணிடுறாங்க. இதுவரைக்கும் நாம் ஆசியாவில் காலனி எதிர்ப்பு இயக்கங்கள் பற்றி பார்த்தோம், இந்தியாவை பற்றி பார்த்தோம், வியட்நாமில் உள்ள எதிர்ப்பு இயக்கங்கள் பற்றி பார்த்தோம். அடுத்ததாக இப்போ ஆப்பிரிக்கா, ஆசியாவும் ஆப்பிரிக்காவும் இவங்களுடைய காலனிகளாக இருந்தது, ஐரோப்பாவினுடைய காலனிகளாக இருந்தது. அப்போ ஆப்பிரிக்காவில் வந்து என்ன மாதிரி எதிர்ப்பு இயக்கங்கள் தோன்றுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆப்பிரிக்காவில் குடியேற்றங்கள். ஆப்பிரிக்காவின் கடற்பகுதிகளில் 16ஆம் நூற்றாண்டில் இட ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு ஒரு சில ஐரோப்பிய குடியேற்றங்களும் உருவாயின. ஆனால் 19ஆம் நூற்றாண்டின் இறுதி கால் நூற்றாண்டு வரையிலும் ஆப்பிரிக்காவின் உட்பகுதிகள் வெளி உலகத்துக்கு தெரியாமலேயே இருந்தது. 1875 பின்னர் ஐரோப்பியர்களின் காலனி இங்கு உருவாயின. 1884-85 நடைபெற்ற பெர்லின் காலனிய மாநாட்டில் காலனி ஆதிக்க சக்திகள் ஆப்பிரிக்காவை தங்கள் செல்வாக்கு மண்டலங்களாக பிரித்து கொள்ளலாம் என தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் ஆங்கிலேயருக்கும் தென்னாப்பிரிக்க போயர்களுக்கும் இடையே நடைபெற்ற போர் இத்தீர்மானத்திற்கு எதிரான செயலாகும். அப்போது 1875 வரைக்கும் வந்து ஆப்பிரிக்காவில் பெருசாக இவங்களுடைய காலனிகள், ஐரோப்பியர்களுடைய காலனிகள் வந்து இல்லை. இந்த 16ஆம் நூற்றாண்டில் ஒரு சில இந்த கடற்கரை பகுதிகளில் மட்டும் ஒரு சில ஐரோப்பியர்கள் குடியேறினார்களே தவிர உள்பகுதிகளை பற்றி அவங்க அவ்வளவா தெரியல அவங்களுக்கு. ஏன்னா ஆப்பிரிக்கான்னு சொன்னாலே நிறைய காடுகள் அந்த மாதிரி நிறைஞ்சிருக்கும், உள்ள உள்ள பகுதிகளுக்கு இவங்க போகலை. ஆனால் இந்த 1875 அப்புறமா இவங்களுடைய காலனிகள் வந்து அங்கே உருவாக ஆரம்பிக்குது ஆப்பிரிக்காவில். இப்போ இந்த 84-85 வந்து பெர்லின் காலனிய மாநாடு அப்படின்னு ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆப்பிரிக்காவை வந்து அவங்களுக்குள்ளே பிரிச்சுக்கலாம், காலனிகளாக ஐரோப்பிய நாடுகள் தங்களுக்குள்ளே பிரிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து அவங்க முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கு எதிராக வந்து ஒரு போர் நடக்குது. என்ன போர் அப்படின்னு பார்த்தோம்னா போயர் போர். இந்த போர் என்ன அப்படிங்கிறது அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். போயர் போர்கள் பற்றி பார்க்க போகிறோம். இங்கிலாந்தின் காலனிகளான நேட்டால், கேப் காலனி ஆகிய இரண்டிற்கும் சுதந்திர போயர் நாடுகளான டிரான்ஸ்வால் மற்றும் ஆரஞ்சு சுதந்திர அரசு ஆகியவற்றுக்கிடையே நீண்ட காலமாக நட்புறவு நிலவவில்லை. இப்போ அந்த நேட்டால், கேப் காலனி அப்படிங்கிற ரெண்டும் வந்து இங்கிலாந்துடைய காலனிகள். டிரான்ஸ்வால், ஆரஞ்சு இது ரெண்டும் வந்து சுதந்திர நாடுகள். இவங்க வந்து ஐரோப்பாவினுடைய காலனிகள் கிடையாது. அப்போ இந்த நாடுகளுக்கிடையே வந்து ஒரு நட்புறவு கிடையாது. அவங்க ரெண்டும் வந்து இங்கிலாந்துடைய காலனிகள், இவங்க ரெண்டு பேரும் வந்து சுதந்திர நாடுகள். இவங்களுக்குள்ள ஒரு நட்புறவு என்றைக்குமே இல்லை. 1886 டிரான்ஸ்வால் பகுதியில் தங்கம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து பெரும் எண்ணிக்கையில் ஆங்கிலேய சுரங்க தொழில் சார்ந்தோர் ஜோஹனஸ்பர்கிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் குடியேறினர். இப்போ 1886 அந்த டிரான்ஸ்வால் பகுதியில் தங்கம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இங்கிலாந்து ஐரோப்பியர்கள் வந்து அந்த ஏரியாவை ஆக்கிரமிக்க ஆரம்பிக்கிறாங்க. சுரங்க தொழில்கள் ஆரம்பிக்கிறதுக்காக ஜோஹனஸ்பர்க் வந்து இந்த டிரான்ஸ்வால் பகுதியில் தான் இருக்குது. அங்கே ஜோஹனஸ்பர்க்லையும் அந்த சுற்றுப்புற பகுதிகள்லையும் வந்து இவங்க குடியேற ஆரம்பிக்கிறாங்க. இவர்களை வெறுத்த போயர்கள் இவர்களை யுட்லாண்டர்ஸ் என்றே குறிப்பிட்டனர். அப்போ இந்த போயர்கள் அப்படின்னா யாருன்னா, இந்த ஆரஞ்சு பகுதியும் டிரான்ஸ்வால் பகுதியிலையும் இருக்கிறவங்க தான் அந்த சுதந்திர நாடுகள். இவங்களை வந்து போயர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இவங்க வந்து அந்த ஐரோப்பியர்களை வந்து வெறுக்கிறாங்க. அவங்கள வந்து அங்கே யுட்லாண்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. யுட்லாண்டர்ஸ்னால் மீனிங் என்ன அப்படின்னா அயலவர் அப்படின்னு அர்த்தம்.
குடியேறியவர் மீது அதிக வரிகளை விதித்த போயர்கள் அவர்களுக்கு அரசியல் உரிமைகளையும் மறுத்தனர். விட்லாண்டர்ஸின் அரசியல் உரிமைகள் குறித்த பேச்சுவார்த்தைகளில் உடன்பாடுகள் ஏதும் ஏற்படவில்லை. எனவே தென்னாப்பிரிக்காவில் யார் அதிகாரம் மிகுந்தவர்கள், போயர்களா அல்லது ஆங்கிலேயர்களா எனும் கேள்வி எழுந்தது. ஆங்கிலேயர்களால் தாக்கப்படுவோம் என்ற அச்சத்தில் போயர்கள் ஆயுதம் தரித்தனர், ஆங்கிலேயர்களை தாக்குவதெனவும் முடிவு செய்தனர். அப்போ இந்த போயர்களுக்கு வந்து இந்த ஆங்கிலேயர்கள் அவங்க நாட்டில் வந்து இருக்கிறது பிடிக்கலை. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு எந்த ஒரு உரிமையுமே வழங்கலை, அவங்களுக்கு அதிகமான வரிகளை விதிக்கிறாங்க, எந்த ஒரு அரசு பொறுப்புகளையுமே அவங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து ஒடுக்க நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்கள வந்து வளர விட்டோம் அப்படின்னா அவங்க நம்மளை அழிச்சிருவாங்க, அதுக்காக நம்ம அவங்கள வந்து ஒடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ யார் பெரியவங்க அப்படிங்கிற ஒரு போட்டி வந்து வருது. போட்டி வர்றப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த போயர்கள் வந்து முந்திக்கிறாங்க, நம்ம லேட் பண்ணோம் அப்படின்னா அவங்க நம்மளை தாக்கிடுவாங்க, அதனால அதுக்கு முன்னாடி நாம் அவங்க மேலே போர் தொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போரை தொடங்கிறதுக்கு நினைக்கிறாங்க. 1899 தொடங்கிய போயர் போர்கள் 1902 வரை 3 ஆண்டுகள் தொடர்ந்தன. போரின் தொடக்கத்தில் போயர்கள் வெற்றி பெற்றனர். ஆனால் 1900 முதற் பாதியில் புதிதாக தருவிக்கப்பட்ட ஆங்கில படைகளால் போயர்கள் தோற்கடிக்கப்பட்டு பிரிட்டோரியா கைப்பற்றப்பட்டது. ஆங்கிலேயர் போர் முடிந்துவிட்டது என கருதினர். ஆனால் போயர்கள் கொரில்லா போர் முறையை கைக்கொண்டனர். இது 2 ஆண்டுகளுக்கு நீடித்தது. இதற்கு பதிலடி கொடுக்கும் முகமாக ஆங்கிலேயர்கள் வயல்களையும் பயிர்களையும் நாசம் செய்தனர். இப்போ 1899 1902 வரைக்கும் 3 வருஷம் இந்த போயர் போர் வந்து நடக்குது. முதல்ல வந்து போயர்களுடைய கை தான் ஓங்கி இருக்குது. அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, அந்த 1900 முதல் பாதியில் வந்து நிறைய ஆயுதங்கள் எல்லாம் வந்து அவங்க ஆங்கிலேய படைகள் வந்து கொண்டு வந்து போயர்களை வந்து எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆங்கிலேயருடைய கை வந்து ஓங்குது. அப்போ அவங்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த போயர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மறுபடியும் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன முறையில் அப்படின்னா, கொரில்லா போர் முறை. கொரில்லா போர் முறைனா மறைந்திருந்து தாக்குறது. அந்த மாதிரி ஒரு போர் முறையில் வந்து நம்ம இந்தியாவில் கூட சிவாஜி, மன்னர் சிவாஜி இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த கொரில்லா போர் முறையில் வந்து தாக்குறதுக்கு ஃபேமஸ் ஆனவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு போர் முறையை வந்து இந்த போயர்கள் கை கொள்கிறாங்க. அதனால் அந்த போர் வந்து இன்னும் இழுத்துக்கிட்டே போகுது. இதனால் கோபப்படுத்த அந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களுடைய வயல்கள் பயிர்கள் எல்லாத்தையும் நாசம் பண்ணுறாங்க. போயர் பெண்களையும் குழந்தைகளையும் பாசறைகளில் சிறை வைத்தனர். உணவு மருத்துவ பற்றாக்குறையின் காரணமாகவும் சுகாதார வசதிகளின்மையாலும் 26,000 போயர் மக்கள் மாண்டனர். அப்போ இவங்க அந்த கோவத்தில் வயல்கள் எல்லாத்தையும் அழிச்சிடுறாங்க, பெண்கள் குழந்தைகள் எல்லாத்தையும் கொண்டு போய் பாசறையில் சிறை வைக்கிறாங்க. அங்கே வந்து போதுமான உணவு கிடையாது, சுகாதார வசதிகள் இல்லை, அதனால 26,000 போயர்கள் வந்து அதில் இறந்துடுறாங்க. 2 போயர் நாடுகளையும் ஆங்கிலேயர் இணைத்து கொண்டனர். அப்போ இந்த போயர் நாடுகள் டிரான்ஸ்வாலிஸ், ஆரஞ்ச் சுதந்திர நாடு, இந்த 2 நாடுகளையும் வந்து அவங்களோட காலனி கூட அவங்க சேர்த்துடுறாங்க. ஆனால் நாளடைவில் சுயாட்சி வழங்கப்படும் என போயர்களுக்கு வாக்குறுதி வழங்கப்பட்டது. 1907 டிரான்ஸ்வால், ஆரஞ்சு சுதந்திர அரசு ஆகிய 2 நாடுகளுக்கும் முழுமையான பொறுப்பாட்சி வழங்கப்பட்டது. இந்த 2 நாடுகளையும் 1902 வந்து போயர் போர் முடிஞ்சிருது. அப்போ அவங்களோட சேர்த்துக்கிட்டாங்க, அவங்களோட காலனியை ஆக்குறாங்க. ஆனாலும் ஒரு உறுதி கொடுக்குறாங்க, நாங்கள் வந்து கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு பொறுப்பாட்சி தருவோம் அப்படின்ட்டு. இப்போ 1907 வந்து அவங்கள வந்து திரும்பவும் அவங்களுக்கு பொறுப்பாட்சி கொடுக்குறாங்க, நீங்களே உங்கள் நாட்டை ஆட்சி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. பின்னர் இந்நான்கும் ஒரு ஒன்றியமாக உருவானது. இப்போ ஏற்கனவே அந்த இங்கிலாந்துடைய காலனியாக இருந்த அந்த 2 நாடுகளும் இந்த 2 நாடுகளும் சேர்ந்து இந்த 4 சேர்த்து ஒரு ஒன்றியமாக உருவாக்குறாங்க. மேலும் 1909 இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தென்னாப்பிரிக்க சட்டம் கேப்டவுனில் ஒன்றிய பாராளுமன்றத்தை அமைத்து கொடுத்தது. 1910 தென்னாப்பிரிக்க ஒன்றியம் உதயமானது. இப்போ 1909 என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய இங்கிலாந்து நாட்டு பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றி கேப்டவுனில் வந்து பாராளுமன்றம், இந்த 4 நாடுகளுக்கு சேர்த்து ஒரு ஒன்றிய பாராளுமன்றத்தை வந்து கேப்டவுனில் அமைக்கிறாங்க. 1910 தென்னாப்பிரிக்க ஒன்றியம் அப்படிங்கிற ஒரு நாடு வந்து உருவாகுது. இங்கிலாந்துடைய 2 காலனிகள் அதோடு இந்த போயர் நாடுகள் 2 4 சேர்ந்து தென்னாப்பிரிக்க ஒன்றியம் அப்படிங்கிற ஒரு நாடு 1910 உருவாகுது. இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, போயர்கள் யார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென்னாப்பிரிக்காவில் குடியேறிய டச்சு குடியேறிகளின் வம்சாவளியினரே ஆப்பிரிக்கனேர்கள் என்றும் அழைக்கப்பட்ட போயர்கள் ஆவர். இவர்களது மொழி ஆப்பிரிக்கான்ஸ். தென்னாப்பிரிக்காவில் வந்து டச்சு மக்கள்
டச்சு குடியேறிகள் தென்னாப்பிரிக்காவில் வந்து முன்னாடி குடியேறியிருக்காங்க. அவங்களுடைய வம்சாவளியினரை தான் வந்து ஆப்பிரிக்க நேர்கள் அல்லது போயர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய மொழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்பிரிக்கான்ஸ். தென்னாப்பிரிக்காவில் தேசிய அரசியல், இப்போ இந்த தென்னாப்பிரிக்காங்கிற ஒரு யூனியனை வந்து அவங்க உருவாக்கி கொடுத்தாச்சு. இங்கே வந்து தேசிய அரசியல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தென்னாப்பிரிக்காவில் இரு முக்கிய அரசியல் கட்சிகள் செயல்பட்டன. அவை பெரும்பாலும் ஆங்கிலேயர்களை கொண்ட யூனியனிஸ்ட் கட்சி மற்றும் ஆப்பிரிக்க நேர்கள் என்று அழைக்கப்பட்ட போயர்களை பெருமையாக கொண்டிருந்த தென்னாப்பிரிக்க கட்சி. இப்போ ரெண்டு கட்சி இருக்குது, ஒன்று வந்து ஆங்கிலேயர்கள் அதிகமாக இருக்கிற யூனியனிஸ்ட் கட்சி, இன்னொன்று இந்த போயர்கள் அதிகமாக இருக்கிற தென்னாப்பிரிக்க கட்சி. முதல் பிரதம மந்திரியான போதா தென்னாப்பிரிக்க கட்சியை சேர்ந்தவர். ஆங்கிலேயருடன் ஒத்துழைத்து ஆட்சியை நடத்தினார். ஆனால் தென்னாப்பிரிக்க கட்சியை சேர்ந்த போராடும் குணமிக்க ஒரு பிரிவினர் ஹெர்சாக் என்பவரின் தலைமையில் கீழ் தேசிய கட்சி என்னும் கட்சியை தொடங்கினர். இப்போ முதலாவது பிரதம மந்திரி யார் அப்படின்னா போதா அப்படிங்கிறவர். அவர் வந்து தென்னாப்பிரிக்க கட்சி, அதாவது இந்த போயர்களுடைய தென்னாப்பிரிக்க கட்சியை சேர்ந்தவர் தான். ஆனால் வந்து ஆங்கிலேயர்களோட அவருக்கு ஒத்து போயிடுச்சு. அவங்க சொல்கிறது படி இவர் கொஞ்சம் கேட்டு நடந்ததுனால ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிடுச்சு. அது பிடிக்காத ஒரு சில பிரிவினர், இந்த போயர்கள்லேயே ஒரு சில பிரிவினர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த தென்னாப்பிரிக்க கட்சியிலிருந்து பிரிஞ்சு ஹெர்சாக் அப்படிங்கிறவர் தலைமையில் தேசிய கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. 1920 தேர்தலில் தேசிய கட்சி 44 இடங்களை கைப்பற்றியது. தென்னாப்பிரிக்க கட்சி ஸ்மட்ஸ் என்பாரின் தலைமையில் 41 இடங்களில் வெற்றி பெற்றது. இப்போ இந்த பழைய கட்சி தென்னாப்பிரிக்க போயர்களுடைய கட்சி வந்து 41 இடங்களை தான் கைப்பற்றுது. புதுசாக பிரிஞ்சு வந்து அந்த தேசிய கட்சி என்ன பண்ணுது அப்படின்னா 1920 எலெக்ஷனில் 44 இடங்களை கைப்பற்றுது. இத்தருவாயில் ஆங்கிலேயர் அதிகம் இருந்த யூனியனிஸ்ட் கட்சி தென்னாப்பிரிக்க கட்சியுடன் இணைந்தது. இதனால் போர்க்குணம் கொண்ட ஆப்பிரிக்க நேர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த தேசிய கட்சியை காட்டிலும் ஸ்மட்ஸ் பெரும்பான்மை பெற்றார். அப்போது இந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆப்பிரிக்க கட்சி வந்து தென்னாப்பிரிக்க கட்சி வந்து நமக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கும், நம்ம சொல்கிறத கேட்டு நடக்கும் அப்படிங்கிறதுனால, ஆனால் அதுவே வந்து இப்போ தேசிய கட்சின்னா நம்ம சொல்கிறத அவங்க கேட்க மாட்டாங்க, அதனால் நம்ம வந்து தென்னாப்பிரிக்க கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிலேயர்கள் அதிகம் இருந்த யூனியனிஸ்ட் கட்சி என்ன பண்ணுது அப்படின்னா தென்னாப்பிரிக்க கட்சியோடு சேர்ந்துருது. அதனால் அவங்க வந்து பெரும்பான்மை பெற்று ஸ்மட்ஸ் அப்படிங்கிறவர் தான் அப்போ வந்து அதுக்கு தலைவராக இருக்கிறார். அந்த தென்னாப்பிரிக்க கட்சிக்கு அவங்க வந்து பதவியேற்கிறாங்க. கருப்பின மக்களுக்கு எதிரான இனக்கொள்கை. இப்போ இந்த ஆப்பிரிக்க நேர்கள் தென்னாப்பிரிக்க கட்சி வந்து கருப்பின மக்களுக்கு எதிரான இனக்கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆப்பிரிக்க நேர்கள் கருப்பின மக்களுக்கும் சிறுபான்மை இந்தியர்களுக்கும் எதிரான கடுமையான இனக்கொள்கையை பின்பற்றினர். இந்த ஆப்பிரிக்க நேர்கள் யாருன்னு நம்ம பார்த்தோம், போயர்கள், அதாவது இவங்க வந்து டச்சிலேருந்து வந்தவங்க, டச்சுடைய வம்சாவளியினர். இப்போ அவங்களோட இந்த ஆங்கிலேயர்களோட யூனியனிஸ்ட் கட்சியும் சேர்ந்தாச்சு. இவங்க எல்லாருமே வந்து வெள்ளையர்கள். இவங்க வந்து ஒரு கருப்பினர்களுக்கு எதிராட்டு வந்து ஒரு கடுமையான இனக்கொள்கையை பின்பற்றினர். கருப்பின மக்களின் குடியிருப்புகளை நகரங்களில் சில குறிப்பிட்ட பகுதிகளுக்குள்ளாக கட்டுப்படுத்துவதற்காக 1923 ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. அப்போ 1923 ஒரு சட்டம் இயற்றாங்க, கருப்பின மக்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை கொடுத்து அந்த பகுதிகளுக்குள்ளே மட்டும்தான் வசிக்கணும், இதை தாண்டி அவங்க வெளியே எங்கேயும் வந்து வசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது அந்த சட்டம். ஏற்கனவே 1913 இயற்றப்பட்ட சட்டம் வெள்ளை மற்றும் கருப்பின விவசாயிகளை பிரித்து வைத்தது. ஏற்கனவே 1913 ஒரு சட்டம் இயற்றியிருக்காங்க, அது வந்து இவங்க விவசாயிகள், வெள்ளை விவசாயிகளை தனியாக கருப்பு விவசாயிகளை தனியாக ஏற்கனவே பிரித்தாச்சு. இதனால் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் கருப்பின மக்களால் நிலங்களை வாங்குவது முடியாமலேயே போனது. அப்போ இவங்க இந்த பகுதிக்குள்ளே மட்டும்தான் இடம் வாங்க முடியும் அப்படிங்கிறப்போ வந்து கருப்பின மக்களால் மற்ற பகுதிகளில் இடங்கள் வாங்க முடியல, அங்கே வசிக்க முடியலை. 1924 தேர்தலில் வெள்ளையின சுரங்க தொழிலாளர்களை அதிகம் கொண்ட தொழிலாளர் இயக்கத்தின் ஆதரவுடன் தேசிய கட்சி வெற்றி பெற்றது. இப்போ 1924 ஒரு எலெக்ஷன் நடக்குது, அதில் வந்து வெள்ளையின சுரங்க தொழிலாளர்கள் வந்து அதிகமாக இருக்கிற கட்சி எது அப்படின்னா தேசிய கட்சி. அந்த தேசிய கட்சிக்கு வந்து இந்த வெள்ளையின சுரங்க தொழிலாளர்களுடைய ஆதரவு வந்து அதிகமாக இருக்குது, அவங்க வந்து ஜெயிச்சிடுறாங்க. 1924 இயற்றப்பட்ட சட்டம் கருப்பின மக்களை வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதிலிருந்தும் தொழிற்சங்கங்களில் சேருவதிலிருந்தும் தடுத்தது. இப்போ கருப்பின மக்கள் வந்து தொழிற்சங்கங்களில் சேரக்கூடாது, வேலை நிறுத்தம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்களும் ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க.
மாநிலத்தில் கருப்பின மக்களின் வாக்குரிமை பறிக்கப்பட்டது. இவ்வாறு மண்ணின் மைந்தர்களான கருப்பின மக்கள் அனைத்து உரிமைகளும் மறுக்கப்பட்டு அவர்கள் அரசியல், பொருளாதாரம், சமூகம் ஆகிய அனைத்து விதங்களிலும் துன்புற்றனர். மண்ணின் மைந்தர்கள் ஆப்பிரிக்காவோட பூர்வீக குடிகளே அந்த கருப்பின மக்கள் தான். இவங்க எல்லாருமே இந்த போயர்கள், ஆங்கிலேயர்கள் எல்லாருமே வந்து வெளியிருந்து வந்தவங்க. அவங்க வந்து இப்போ இவங்களாம் ஒடுக்கிட்டாங்க. மண்ணின் மைந்தர்களான அந்த கருப்பின மக்களுக்கு வந்து எந்த ஒரு உரிமைகளுமே இல்லாமல் எல்லாமே பறிக்கப்பட்டு அவங்க எல்லா விதத்துலேயும் துன்புற ஆரம்பிக்கிறாங்க. இதில் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நம்ம காந்தியடிகளை கூட வந்து கருப்பினத்தவர் அப்படிங்கிற காரணத்துக்காக ட்ரெயின்லேருந்து கீழே பிடிச்சி தள்ளியிருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் தான் அதுவும் நடந்தது. அவங்களுடைய இனவெறியினால், அந்த நிறவெறி கொள்கையினால் அவங்க அந்த மாதிரி செஞ்சாங்க.